ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நம்ம லவ் மேட்டர் எப்ப வீட்டுல சொல்ல போற? இப்பவே போய் இன்னைக்கே நம்ம லவ் மேட்டர் சொல்ல போற. சாப்பிட்டு பேசிக்கலாமா? சரி. அவளுங்க பேசும்போது அவளுங்க கண்ணை மட்டும் பார்த்துடாத. பார்த்த முடிஞ்சது. Who is
என்னத்தா சிந்தியார லவ் பண்றாளாமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ செஞ்ச முறைக்கு ஒரு குறையும் இல்லாம ஆத்தா நான் பாத்துக்கிறேன். தங்கா, கலா, வசந்தி, இங்கேதான் இருக்கிறீங்களா? ஏண்டி இது எதுக்கு கதவு ஜன்னல் இப்படி மூடி இருட்டா வச்சிருக்கீங்க? புள்ளைக்கு நல்ல காத்து வர வேண்டாமா? புள்ளையோட ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம். முழிக்க, ஜன்னல திறந்துடு. தங்கா, இது என்னது கழுத்துல கையில ஒண்ணும் போடாம இப்படி மொட்டையா இருக்க? ஏண்டி வசந்தி, வீட்டுல ஒண்ணும் இல்லாம ஏன் போச்சு? தண்ணி பேசாத, சொல்றத சி எடுத்துட்டு வா. இவன் மாமன் பேர வந்திருக்கிறான், கழுத்துல கையில ஒண்ணும் இல்லாம இருக்கிறத பார்த்தா துடிச்சு போயிருவான். இரு, புள்ளைட்டு நான் பேசணும். ஏய், எங்கடி போற? 8 வருஷம் கழிச்சு உனக்கு தனியா பாடம் எடுக்க முடியாது, வந்து உட்கார். சண்டிகேஸ்வரா, எல்லாரும் வந்தாச்சா? தங்கா, எனக்கு பாத்ரூம் போகணும். ஏய், அதெல்லாம் அப்புறம் போயிக்கலாம், முதல்ல உட்கார். விடுடியே, போகட்டு, நீ போயிட்டு வா. ஏய், இப்படி வேகமா ஓடுறா? ஐயோ, பாத்ரூம் பெனாயில் ஆசிட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப விரும்பி குடிப்பேன். இதை எடுத்துட்டு போயிடுறேன். தங்கா, தங்கா, பாத்ரூம்ல இருக்கேன். அசிங்கத்தை பேச சரியான இடம். மாப்பிள, என் ரூட்டுக்காரியே, நான் லவ் பண்ணாலே பிடிக்காது. கொஞ்சம் இது போகுது, கொஞ்சம் கொடுமையும் படுத்துங்கம்பா. உள்ள லவ் பண்ணா சும்மா விட்டுருவாள என்ன? எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல, எப்படி பிரிச்சு விட்டுருவாங்க பாரு. யாருன்னு சொன்னாதான பையனை எப்படி குடும்பம் எப்படி நல்லா விசாரிக்க முடியும். நம்ம தமிழ் மாதிரி ஒரு நல்ல உள்ள இப்படி வழிதவரி போனப்ப கூட எங்க வேச்சத்தான் கேட்டா. இப்ப பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கானு. வேணா நீயே வந்து கேட்டுப்பாரு. ஏன் தமிழே, நீ பாத்து கட்டி வச்ச பையன் ஆடி ஆடி அடிக்கிறோம். சின்னதுல இருந்து நாங்க உன்னை அடிச்சு வளர்த்தோம், இப்ப அவன் உன்னை அடிச்சு வளர்த்துறான். வளர்ச்சி யாராச்சும் தடுப்பாங்களா கண்ணே? நல்லா வளர். உடம்புல ஒண்ணுமே இல்லை. ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கிறியா கண்ணே? நான் பெத்தவுள்ள யார் துணி வளர்த்துன்னு இப்படி வாயே திறக்காம உட்காந்துக்கிறேன் சாமியே. இந்த பிரச்சனை உனக்கு மட்டுமா வந்திருக்குது? ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளையிலும் தான் வந்திருக்குது. ஏன், எனக்கு கூடத்தான் வந்திருக்குது. ஆமாங் கண்ணே. கலா, வசந்தி, சின்ன குட்டி கூட்டிட்டு வெளியில் போங்க. இங்கே பாருங்கண்ணே, அந்த காலத்தில் எங்கள் ஊரில் தேச்ச சட்டை போட்டுட்டு ஒரு போஸ்ட்மேன் வருவார். பெல் அடிச்சுட்டே போஸ்ட்மேன் வர்றப்போ குலசுக்காரு ஊர் அவன் சைக்கிள் பின்னாடி தான் இருக்கும். கொள்ளிக்க நிக்கறியும் விட்ட மாட்டாளுகோ, அம்புட்டு அழகு, அந்த உரண்ட முகமும் கட்ட மேசையும் வச்சுட்டு வந்து போஸ்ட்னு சொல்கிறப்போ பாடுற மாதிரியே இருக்கும். அவர் போஸ்ட்டு கொண்டு வந்து கொடுக்கறதுக்காகவே அவ வீட்டுக்கே கடுகாசி எழுதி போட்டுக்குவாளுகோ. ஆனால் அவருக்கு நான்தான் இஷ்டம், எனக்கு அவருதான் உசுறு. அந்த காலத்தில் நான் இருந்த அழகுக்கு ஜமீன்தாருக்கு பூரா கார் காராக எடுத்துகிட்டு வந்து பொண்ணு கேட்டாங்க. ஆனால் கட்டுனா போஸ்ட்மேனைத்தான் கட்டணும், இல்லைன்னா பொட்டக்கணத்தில் வந்து சாகணும்னு இந்த பொட்டை மனசு சொல்லுச்சு. எனக்கு துணைக்கு யாருமே நிற்கும். இந்த காலத்தில் நம்ம குலசாமி பொண்ணாத்தான் இருக்குதுல்ல, அதுதான் எனக்கு துணையாக நின்றுச்சு. அது பேச கேட்டுட்டு அது கையை பிடிச்சிட்டு அது பின்னாலேயே போனேன். எனக்கு போஸ்ட்மேனை கட்டி வச்சுச்சு. நாங்கள் உசுறு குசுறாக வாழ்ந்ததை பார்த்து ஊரே ஆச்சரியப்பட்டு போச்சு. பொன்னாத்தான் சேர்த்து வச்ச ஜோடின்னு சொல்லி சொல்லித்தான் என் பேர் பொன்னாத்தாவாச்சு. அன்னைக்கு எனக்கு ஒரு பொன்னாத்தா இருந்த மாதிரி உனக்கு ஒரு பொன்னாத்தாவா நான் இருக்கேன். என் கையை நம்பி பிடிச்சி என் பின்னாடி வந்தேனா உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் சாமி. பொன்னாத்தா வச்சுக்க அப்படியாத. ஆத்தாவை நம்புறியா? ஃபோன் நம்பர் தரையா? சொல்லு. ஓ, உனக்கு முன்னாடியே நம்பர் தெரிஞ்சிருக்குது, சொல்லாம இருந்திருக்கிற. சொல்லு,
ஏழு எட்டு ஒன்று ஒன்று ரெண்டு. நீ எப்படி வந்த? ஹலோ சொன்ன கூறு கட்டவனே உன்னைய எங்கிருந்து வந்தாளா? தங்கா யுவாசாமி ஏஞ்சாமியே, கொக்கா கூட ஒரு பையன் அடிக்கடி பேசுவானே, அவன் எட்டையா இருப்பானா, குட்டையா இருப்பானா, கருப்பா இருப்பானா, சிவப்பா இருப்பானா? ஏனாத்தா நீ கட்டிக்கு போறியா? நீ வாய முறி, நீ சொல்லு சாமி. தெரியாது. அட சாக்லேட் வாங்கி தர சொல்லு. தெரியாது. பால்கோவா பிடிக்கல, வாங்கி தர சொல்லு. தெரியாதுமா. எங்கேயும் போல சண்டீஸ்வரனை கல்யாணம் பண்ணி சொத்து வெளியே போகக்கூடாம பாத்துக்கலான்னா அவ அப்படி என்னத்த லவ் பண்றாளோ தெரியல. நான் கூட இத்தனை லவ் பண்ணலையாத்தா? நானெல்லாம் லவ்வே பண்ணலையேடி. கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை பார்க்கவே கூடாதுன்ட்டாங்க. பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து கல்யாண மேடை வரைக்கும் குனிஞ்சதால நிமிரல. முத ராத்திரிக்கு உள்ள வந்த மனுஷன் மடான்னு விளக்கு வேற ஊதிட்டாரு. காலையில நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னையே வயக்காட்டுக்கு போன அந்த கூறுகட்ட மனுஷன் கரண்ட் கம்பியில கரண்ட் வரும்னு கூட தெரியாம கரண்ட் அடிச்சு செத்து போயிட்டாரு. எல்லாரும் சேர்ந்து கறிக்கட்டையாத்தா வீட்டுக்கு அள்ளி கொண்டு ஓட்டாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் புருஷனை நான் கருப்பு கலராத்தான்னு நினைச்சு பாத்துக்கிறேன். அப்ப எப்ப கண்ணு மூடினாலும் புருஷன் தான் தெரியவாரு. ஏனாத்தா இந்த போஸ்ட்மேன் கதை மாதிரி எத்தனை கதையை சொல்லி எத்தனை ஜோடி பிரிச்சிருப்ப? ஏனாத்தா கூடி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அசந்தன் அல்வா கிண்டிடுவாங்க பாத்துக்க. அல்வா கிண்டியாச்சே சண்டீஸ்வரா. இந்தா இந்த மாதிரி பிள்ளைய எந்த வீட்டில் பார்த்துக்குவாங்க? எல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு பேசுறதோட சரி. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். என் பேத்தி ஆசைப்பட்டபடியே அவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன். உனக்கில்லடி என் பெரிய பேத்தி சொன்னேன். நீ யாக்காட்டுக்கண்ணு நம்மளுங்களா? இல்லை மனுஷாளுங்க. எங்கள் அல்வா பார்த்தோன்னு அவுட் ஆயிடுவோம்னு நினச்சேன். நல்ல வேலை அடுத்து என்ன பண்றேனே தெரியாம முழிச்சிட்டு இருப்பாளுங்க. யோசிக்கவே விடக்கூடாதுக்கா, வில்லங்கமாய் போயிடும். லா லல்ல 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 லா. ஆத்தா என்ன அக்கா பேர் சொன்னா? என்ன பேர் சொன்னா? அந்த பையன் பேரு. விளையாடிக்கிட்டு இருக்கோம் இங்க பாருங்கடி, சாங்கிற எழுத்துல அவ கூட படிச்சவன் பலகனவன் எவனா இருந்தாலும் சரி தேடி ரெண்டு பேரும் கண்டுபிடிங்க. காலேஜ் கண்ட கூறாங்கிட்டு இருக்கு. ஒரு சாவிடும் எல்லா சாமி பார்த்து போடணும். ஹலோ ஷியாம் சுந்தரா. சத்யா சவிக்கியா? எது சா விக்கியா? ஓ சா இன்சிலிங்களா? ஓ சாரி 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 சாரி. சரத்த சர்வேஸ் சாய் கணேசா. நம்ம ஆளுக்கு பேர் சாலு வைப்பாங்களா என்ன? நீ வேற மாப்பிள, நம்ம ஆளுக்கு பேர் சார்ஜ் இட்லி இருக்கு, சாவல் இருக்காது என்ன? சடையப்பா சக்திங்க சங்கர் தெரியுங்களா? அவ உசுருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. நடந்து போயிட்டுங்களா? சைக்கிள் கார வந்தானா? ஹலோ ஹலோ பேசுங்க. ஹலோ கொஞ்சம்
முத்தி யூஸ் பண்ணிருக்கலாம். சங்கர் தாக்கா அப்படி கதறிட்டா. சதீஷன் தான் எனக்கு கண்ணே கலங்கிருச்சு தெரியுமா. சங்கர் தாக்கா அடி தொண்டையிலிருந்து சிந்துன்னு கத்துனா பாரு, சான்ஸே இல்ல. சதீஷன் தான் இல்லக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இன்னும் ஒரே ஒரு குழு மட்டும் கிடைச்சதுன்னா அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். தெரிஞ்சாங்க தலை அசைஞ்சா கூட அப்டேட் பண்ணிடுவாங்க. என்ன இப்படி தெருப்பு இருக்கிறாங்க? மெச்சி இருக்கிறது கோயில் தெருவும் ஸ்கூலும் தான், கூட்டம் அதிகமா இருக்கிறது அங்கதான். கோயில் தெருவுக்கு நம்ம தெருவை தாண்டி தான் போகணும். அக்கா அது ஸ்கூல் தெருக்கா? ஏங்களா, அந்த தெருவுல எந்த வீட்டுல பையன் இருக்கா? முக்கு வீட்டு முக்கு 15 வீடு. அந்த வீட்டுல அவ, இந்த வீட்டுல இவ, இந்த பக்கம் காலேஜ் பிள்ளைய, அந்த பக்கம் கெல்டு. அக்கா பச்சை வீடுக்கா? அது எப்ப பாரு பூட்டியா கிடக்குமே. இப்பெல்லாம் ஊட்ட பூட்டிட்டு உள்ள லவ் பண்றத பெரிய பேசனா இருக்குது. அப்ப அடிச்சு சொல்லுவ, அதே ஊடுத. ஏய் சண்டிகேஸ்வரா, எடுறா இருவாள. எந்த வீடு? பச்சை வீடு. நம்பர் என்ன? 19. 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 அட அட கூறுகிட்டவனே, ஆறை போய் வெட்ட போற. ஊர்ல உட்கார்ந்திருக்கான்ல, அவனை இழுத்து புடிச்சு கழுத்து வச்சு கர கர கர. மயிலே மயிலேனா இறகு போடாது, இறகு வேணும்னா புட்டிக்கிட்டு ஆகணும். இப்ப எப்படி குடுங்கிறேன் மட்டும் பாருங்க. என்னடி என்ன இறுக்கி பிடிக்கிறீங்களா? கே நாங்க இறுக்கி பிடிச்சா என்ன தெரியுமா? படிங்க, உங்க அக்கா மகன் என்ன பண்றா ஏது பண்றான்னு பாக்குறத விட என்னடி உனக்கு குடுங்கிற வேலை. ஏன் மருமவ என்ன பண்றான்னு பார்க்க மாட்டேயா நீயே? அதை விட என்ன புடுங்கிட்டு இருக்க? ஏய் வா முன்னாடி, வா முன்னாடி வா. பெத்த உள்ள என்ன பண்றான் பார்க்க மாட்டியா? அதை விட என்ன வேலை உனக்கு வீட்டுல? என்ன வேலை உனக்கு? ஏ என்ன சிரிக்கிற? அந்த பொழப்பு சிரிப்பா சிரிச்சு போச்சே. இவ்வளவு பேர் சொல்றாங்களே, யாராவது ஒருத்தர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும் இருக்குதா உனக்கு? என்ன இப்படியே விட்டுட்டா உன்னை லூசா அப்படியே விட்டுருவாங்க நினைச்சிட்டியா? எப்படி உனக்கு சொல்லி கொடுக்கறா? ஏய் இந்த மளிகைக்கடை சகுந்தலா எப்படி விந்தி விந்தி நடக்கிறான்னு தெரியுமா? கையை இப்படி வச்சு ஒரு முறுக்கு முறுக்கலைன்னு வச்சுக்கோ. அவன் கூட சேர்ந்து ஓடவல்ல நடக்க கூட முடியாது. இங்க பாரு, 5 நிமிஷம் தான் டைம் உனக்கு. அவன் அத்து விட்டுட்டு உன் சினிமா மேல கட்டுற வழியை பாரு. இல்லன்னு வச்சுக்கோ, நடக்கறதே வேற. வாங்க போலாம். அக்கா நமக்கு வேற வழியே இல்ல. அவ எப்படி இப்ப நம்ம வழிக்கு வர்றான்னு மட்டும் பாருங்க. அப்பா அத்தா நான் பண்ண தப்பு தான், நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் சின்ன மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
சண்டீஸ்வரா அதான் சொல்றேன், நான் அவளை கட்டிக்க மாட்டேன். ஐயோ என் தங்க என்ன மனசு மனமேடையில மாப்பிள தாலி கட்ட போகும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, இல்லனா சாமி வந்த மாதிரி நடந்துப்பாங்க. அது ட்ரெண்ட். ட்ரெண்ட் அதெல்லாம் இப்படி கட்டாயப்படுத்தி பண்ணி வச்சதுதான். எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியாம இந்த மாதிரி எதையோ ஒன்னு பண்ணி விட்டுருவாங்க. சிந்து மட்டும் இந்த மாதிரி எதா பண்ணிட்டான்னு வெயி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ ட்ரெண்ட் ஆயிருவ. ஊருக்குள்ள ஒரு பயம் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். ஆல்ரெடி ஒருத்தரும் தரல, சரி அதையும் மீறி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே வெயி. கல்யாணத்துக்கு அப்புறம் வாழை பிடிக்கலன்னு விடுதலை பக்கத்துக்கு வந்தான்னா ஓ லெவலுக்கெல்லாம் இவ இல்லாட்டி 1000 பொண்ணு கிடப்பாங்கண்ணா. இஃப் ஐ அம் நாட் ராங் சயின்டிஃபிக்கலி. பாப்பா என்ன பாப்பா சொல்றீங்க? இல்லம்மா நீ சரி வராது, சிந்து எனக்கு வேணாம். டேய் சண்டிகேஸ்வரா என்னடா ஆச்சு உனக்கு? கட்டிக்கலன்னு சொல்றவன கட்டிக்க மாட்டேங்கற. ராசாமி ஆத்தா 900 போட்டுறேன். ஆத்தா நீ போட்ட வரைக்கும் போதும். இவள ஏந்தல கட்டி வச்சிட்டு நீங்கள அந்த பிச்சிருவீங்க. எவன் சீரியல் இது? சீரியல் இதுயா? எத்தனை சுத்து வச்சுக்கிறாரு உட்கோ அந்த இடத்துல திருந்திக்கலாம்டா. அது சரி, கல்யாணத்தை கூட வாழ பிடிக்கலன்னா நான் என்ன பண்றது? அப்படி மட்டும் பண்ணிட்டேன் கெண்ட கால வச்சு வீட்டுல குறை வச்சு மாட்டானே. அதான் சுத்து போய் போகுது, எனக்கு 1000 மூணு கிடைக்கும். ஓடி போன நினைச்சு ஒருத்தி தான் முன்னா. ஏ நீங்க என்ன சொல்றது? உனக்கு 1000 பொண்ணுன்னா என் பொண்ணுக்கு 1000 பையன். 1000 என்ன, அவளுக்கு புடிச்ச பையனே கட்டி வைப்ப. ஏங்க நீ பேசாத, சொத்துல பங்கு கிடைக்க பொண்ணுன்னு தெரிஞ்சப்பா நான் முடி பண்ணிட்டேன். நீ அந்த பையனை வர சொல்லுமா, பேசி முடிச்சிடலாம். என்ன ஏங்க, என்ன ஏங்க, வந்திருந்து சௌரியத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க என்ன வேலைக்கு பட்டுருக்கீங்க? நீங்களும் காய்ச்சி சொல்லுங்க. சொத்தை விட அவதான் முக்கியம் நினைக்கிறேன். அந்த பையன் எவ்வளவோ பரவாயில்லதானே, சும்மா விஷயம் தெரியும் வாய்க்கு வந்த ஆளுக்கு சௌரியத்துக்கு பேசிட்டு வந்துட்டா பஞ்சாயத்து பண்ற ஆளுகளும் அவங்களும். மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் வருவானல்ல, அப்ப வச்சுக்கிறேன் டி உங்களுக்கு. ஏனாத்தா அந்த மர்மக்கலைன்னு ஏதோ சொன்னியா, அது எப்படியாத்தா இப்படி வச்சுக்கணுமா? மர்மக்கலை இப்படி வைக்கும், இங்க குத்துணுமா? அங்க வச்சு மேல இப்படி வச்சு ஒரே திருப்பு தான். இப்படியா? வேகமா திருப்போனடி.